ஸோ காய்ஸ், இங்கே வந்ததில் ஒர்த்தான விஷயம் என்னென்னா, இந்த ரெசார்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, அது இவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம், கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். டீ கூட சட்டம் கொடுக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ரூமு. ஆக்சுவலாக வந்து ரூம் பார்த்திங்கன்னா 1800 ருபீஸ். ஸோ நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக க்ளீனாக இருந்துச்சு. ஆர்ட் பாருங்கள். ஸோ அந்த ஃபால்ஸ், இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது வந்து டாய்லெட் பாத்ரூம், நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ என்னோடய லக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் என்னோடய லக்கேஜ், ஒன்றும் பெருசாக லக்கேஜ் எடுத்துகிட்டு வரல. அண்ட் இது என்னோடய பைக்கு, டியூப் 390, அதோட ரூம் கீ. ஸோ இப்போ நான் வந்து செக் அவுட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நேற்று செக்இன் பண்ணும்போது எடுக்கலாம்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். இப்போ நான் செக் அவுட் பண்ண போகிறேன், டைம் ஆகிடுச்சு. முடிச்சுட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸ் போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து செம்மேடு போயிட்டு, செம்மேட்லேருந்து தம்மம்பட்டி ரூட். ஸோ இதுதான் பிளான். லெட்ஸ் கோ. பாய் பாய் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி கிளம்பிட்டோம். ரெசார்ட்டில் வந்து திங்ஸ்லாம் வச்சுட்டு நான் திரும்ப செக் அவுட் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் வச்சுருக்கேன், போகும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா நான் திரும்ப இந்த ரூட்டில் தான் வரணும். நான் தம்மம்பட்டி போகிற மாதிரின்னா இந்த ரூட்டு தான் வரணும். எப்படினாலும் செம்மேடு போகிறதுனாலும் தம்மம்பட்டி போகிறதுனாலும் திரும்ப ரிட்டர்ன் தான் வரணும். நீங்கள் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வேகமாக போனோம்னா டக்குன்னு போயிடலாம். இப்போ டைம் வந்து 11 o'clock. ஃபியூயல் வந்து போதுமான அளவு இருக்குது, கீழே இறங்குற வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து 160 கிலோமீட்டர் காமிக்குது ரேஞ்சு. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். நிறையா வந்து விற்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, பல்சர் 180ல் போன அது. நான் ஜேனில் வந்தேன், நல்லாவே தண்ணி ஊற்றிட்டு இருந்தது. ஆகாய எங்கள் கையில் இப்போ ஃபிப்பில் வந்திருக்கேன். வரப்பிரீஸ்வரர் கோயில் லெஃப்ட்டு. ஸோ காய்ஸ், 10 ருபீஸ் ஆக்சுவலாக இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வாங்குறாங்க ஒரு பைக்குக்கு. சென்னை பைக்கர் சேமகம். ஓகே, சென்னையா ப்ரோ? சென்னையா? நானும் சென்னை தான். கருணாகரன் அப்படிங்களா? நான் நேற்று தான் வந்தேன் இங்கே. ஆர்விஆரோ, ஆர்விஆர் ரிஜாஷ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வரவையில். ஓகே, ஆமாம், நெட்ஒர்க் எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே, சூப்பர். திரும்ப எப்படி? இப்போ நான் இது ஃபால்ஸ் போகிறேன், ஃபால்ஸ் போயிட்டு திரும்ப நான் தம்மம்பட்டி போகணும் வேப்பூர். நீங்கள் எப்படி போய் இறங்க போகிறீங்க? ரூட் தெரியலையா? ஓகே, ஹேர் பின் பண்ணுற வழியாக தானே வந்தீங்க? ஓகே 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 ப்ரோ, பார்க்கலாம்.
ஆ ஓகே. ஸோ கைஸ் ஆக்சுவலாக ஒரு பைக்கரை வந்து மீட் பண்ணோம், ரெண்டு பேர் வந்துரு மூணு பேர் வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஆல் ரைட் முந்திருச்சி கோயில். எஸ் ஸோ இதான் வந்து அறப்பளீஸ்வரர் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப பழைய கால கோயில் இது. ஸோ இங்கே தான் எங்கேனா வந்து பார்க் பண்ணோம், அருவிக்கு ரைட்டில் தான் இறங்கணும். ஸோ இது கீழே இறங்கினா தான் அருவி ஃபால்ஸ். ஆல்ரைட் கைஸ் ஸோ வந்துட்டோம் ஆக்சுவலாக ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி. இங்கே தான் இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து அறப்பளீஸ்வரர் கோயில், அப்படியே இங்கே பார்த்தா ஸ்டார்டிங் பாயிண்ட். பெரியவருக்கு வந்து 20 ரூபா, சிறியவர்களுக்கு 10 ரூபாய். ஆமாம், காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை, அதாவது 3 o'clock மேலே நீங்கள் உள்ளே போக முடியாது, உள்ளே இருக்கிறவங்கனா வெளியே வரலாம். ஸோ 1 கிலோமீட்டர் படி வந்து பார்த்திங்கன்னா 1196 படி. சோப்பு ஷாம்பு பீடி சிகரெட் தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் சார். ரெண்டு பேர் நான் சார். சார் உள்ளே என்ன சாப்பிட்றது கிடைக்கும், கீழே சாப்பிட்றது எனக்கு கிடைக்கும். ஜூஸ் மட்டும் வழியில் இருக்குது அப்படின்னு சரி அப்படியேவா சார். எவ்வளோ நேரம் சார் ஆச்சு இறங்குறதுக்கு? ஒரு ஹாஃப் அன் அவர் இறங்கிட்டீங்க. ஏறதுக்கு ஏறதுக்கு தான் ஐயோ ஒரு மணி நேரத்தில் ஏறலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ் இறங்குறதுக்கு ஹாஃப் அன் அவரில் இறங்கிட்டாங்களாமா. ஸோ நானும் இப்போ நான் டைம் பார்த்துறேன் சார், இங்கே தான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:55. ஸோ இறங்கிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் ஏறுறோம் அப்படிங்கிறதா மேட்ரே, பார்க்கலாம் வாங்க. சில இது வந்து கரெக்டான டைம் நினைக்கிறேன் இறங்குறது, ஏன்னா வந்து ரொம்ப ஏழி மணி இறங்கினாலும் ஃபாக் இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான டைமாக இருக்கும். இப்போ போயிட்டு திரும்ப ஏறுறது இந்த வியூலாம் கரெக்டாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்படி வந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இறங்கும். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இறங்கும்போது டஃப்பாக இருக்காது, ஏறும்போது தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பார்த்தீங்களா செங்குத்தாக இருக்கும். பாருங்க இங்கேயும் ஹேர்பின் பண்ணுற விடலாம் போல, அவங்க ஹேர்பின் பண்ண மாதிரியே போட்டு வச்சிருக்காங்க. பள்ளத்தாப்பு போகிறோம். காற்று வாழ மிருகத்தை விட எந்த கேமரா வாங்க மாட்டேன். கேமரா வேணும், செல்லு இருக்கப்படியே கேமரா. சவுண்டு கேட்குதுங்களா அருவியோட சவுண்டு? ஸோ இந்த பக்கத்துலேருந்து விழுது, அந்த பக்கத்துலேருந்து விழும் தண்ணி விழுந்து அப்படியே இந்த பள்ளத்தாக்கில் போகுது. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா ஃபால்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வியூ பாயிண்ட் முடிஞ்சால் ட்ரை பண்ணுற போகிறதுக்கு. ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட்டு ரொம்ப செங்குத்தான படி இம்பாருங்க. வா கை காலெலாம் காலில் நடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து தாராளமாக சூப்பராக இறங்கலாம். ஒன்லி திங் இஸ் உங்கள் காலில் கொஞ்சம் பலம் வேணும், இல்லைனா அவ்வளோதான். இத்தனை ஸ்டெப் இறங்கியிருப்பான்னு தெரியல, இதுக்கே வந்து தள்ளாட ஆரம்பிச்சிட்டேன்.
இருக்கு பாத்து வாங்க. ஸோ இறங்கினதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நல்லா தெளிவாக ஃபால்ஸ் தெரியுது. இங்கேருந்தே ஃபால்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேலேருந்து ஊற்றுது பாருங்கள், இது இந்த ஃபால்ஸில் தான் நம்ம கீழே இறங்கி குளிக்க போகிறோம். அவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து தண்ணி போகும், அதிகமாக தண்ணி வரும்போது மழை டைம்லாம் தண்ணி போகும். கொஞ்ச தூரம் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, டக்கு டக்குனு ஏறிடலாம். ஓ மை காட், இதுதான். நீங்கள் என்ன ஜானில் வந்தீங்க அப்படின்னா தண்ணி எங்கேருந்து ஊற்றுதுன்னே தெரியாது, கீழே போயிட்டீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக அப்படியே இதை வந்து அப்படி இப்படி ஊற்றும், தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. சாரில் அடிக்குது பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ், அந்த பக்கம் தண்ணி அதிகமாக ஊற்றுது. அதுக்கு போக ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எதனால் இதுக்கு ஆகாயங்கை நீர்வீழ்ச்சின்னா, இப்போ அந்த வியூ பாருங்கள், கரெக்டாக அப்படியே வானத்துலேருந்து ஊற்றுற மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக வானத்துலேருந்து வர மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் இதுக்கு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு வச்சுருக்காங்க பேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:52. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு? ஸோ 11:23 வந்தோம், திரும்ப வந்து 11:52 கிளம்பிட்டோம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நேரத்தில் மேலே ஏறுறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, நான் என்னென்னா ஒரு 1 hour ரெஸ்ட்லாம் கொடுத்தாலும் ஒரு 1 hour போயிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அப்படின்னு. ஸோ இங்கேருந்து ஸ்டெப்ஸ் வந்து கிளைம் ஆகுது. இங்கே வந்து ஸ்டெப்ஸ் வெர்டிக்கலாக ஏற ஸ்டார்ட் பண்ணுது. டைம் இப்போ வந்து 11:58 ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 12 வச்சுக்கோங்களா. 1 o'clock மேலே போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். செம்மேடு போயிட்டு செம்மேடில் போட் ஹவுஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் போடா, ஃப்ரெண்ட்ஸ் 20 minutes கூட நான் வாக் பண்ணல, அதுக்குள்ளே வேறு தூக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வே கிராஸ் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஏறிட்டா ரீச் பண்ணிடலாம். வாங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ காய்ஸ் லெமன் ஜூஸ் வாங்கியிருக்கேன், 15 rupees ஆனால் 15 ரூபா
ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான். இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ஹைக்லாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இதை குடிச்சிட்டு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னா கீழே இறங்குறது வந்து ஒரு 25 மினிட்ஸில் நான் இறங்கிட்டேன். அதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் ரெஸ்ட் விட்டேன். திரும்ப மேலே இறங்கும்போது ஒரு 3 டைம் ரெஸ்ட்டு ப்ளஸ் 4th டைமாக இங்கே வந்து நான் லெமன் ஜூஸ் சாப்பிட்டேன். அது எப்படி ஒரு 10-15 மினிட்ஸ் போகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12:40 தான். ஸோ அங்கே கீழேருந்து 11:55 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரெஸ்ட் எல்லாம் போக 12:40 வந்து ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ். நீங்கள் எதுவும் குடிக்காமல் வந்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் வந்துடலாம். நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் 40 மினிட்ஸ் ஓகே தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஒன்றும் பெருசாக டைம் கால்குலேட் பண்ணல, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இப்போ கரெக்டாக டைம் கால்குலேட் பண்ணி போனால் இறங்குறதுக்கு 1/2 hour, ஏறுறதுக்கு மேக்ஸிமம் 50 மினிட்ஸ் இல்லை 1 hour வச்சாவே அங்கே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. இங்கே வந்து கொல்லி ஹில்ஸை பொறுத்தளவுக்கு ஆக இங்கே நீர்வீழ்ச்சியில் நீங்கள் மேக்ஸிமம் 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் கரெக்டாக. நான் அதுக்கு மேலே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மினிமமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்தீங்கன்னா 2 hoursில் போய் பார்த்துட்டு மேலே வந்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் செம்மேடு போனோம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் தம்மம்பட்டி இறங்கணும். இதுதான் பிளான். வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. மேப் போட்டு தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 5-10 ரூபா 20 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன், சாப்பிட போகிறேன். அண்ணாச்சு பாண்ணா, இல்லை 4-20 ரூபாயா? ஸோ இந்த மாதிரி இப்படி தான் அறுக்கிறாங்க பலாப்பழம், ஃப்ரெஷ்ஷாக மலையில் இருக்கிறது. அண்ணாச்சு பாண்ணா, 2 கொடுங்கண்ணா 10 ரூபாய்க்கு. தனித்தனியாக இல்லை போதும் போதும்.